தமிழ்நாட்டில் மேலும் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு இம்மாதம் 28ஆம் தேதி வரை நீட்டிப்பு. மாவட்டங்களை மூன்று வகையாக பிரித்து தளர்வுகள் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கிடையே பொது போக்குவரத்துக்கு அனுமதி. குளிர்சாதன வசதியின்றி பேருந்துகளை இயக்கலாம். சென்னையில் மெட்ரோ ரயில் ஓடும் எனவும் அறிவிப்பு. 23 மாவட்டங்களில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகள் செயல்பட அனுமதி. அனைத்து அத்தியாவசிய அரசு துறைகளும் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம் எனவும் அறிவிப்பு. கோவை உள்ளிட்ட தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் புதிய தளர்வுகள் ஏதும் இல்லை. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளுக்கு மட்டும் தொடர்ந்து அனுமதி. நடிகை அளித்த பாலியல் புகாரில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கைது. பெங்களூருவில் கைது செய்த போலீசார் சென்னை அழைத்து வர ஏற்பாடு. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டு அமைப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதல் நாளில் ஆளுநர் உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. டீசல் விலை உயர்வு எதிரொலி. சென்னையில் மீன்களின் விலை 2 மடங்காக உயர்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.